ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஒரு சில டவுட்ஸ் தான் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதாவது ஸ்ட்ரெயிட் கட்டுக்கும் கிராஸ் கட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரெயிட் கட் அப்படிங்கும்போது நம்ம கிளாத்தை எப்படி போடுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கிராஸ் கட் அப்படிங்கும்போது எப்படி நம்ம வந்துட்டு அந்த கட் கிளாத்தை வந்து எப்படி போடுவோம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது அந்த வீவிங்ஸ் தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிராஸாக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு துணியில் வந்து பேக் போர்ஷன் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபோல்டு போடும்போது அது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ். அதுவே வந்துட்டு நம்ம கொஞ்சம் க்ராஸாக வச்சு போட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் வர்றது வந்து க்ராஸ் லைன்ஸ் வரும். அப்போ அது வந்து என்னன்னா உங்களுக்கு க்ராஸ் கட்டு. மற்றபடி அந்த பேக் மாதிரியே நம்ம ஃப்ரண்ட்டு வச்சு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங். ஓகே, இப்போ கிளாத்தில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்டிங்கில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேக் போர்ஷன். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டுக்கான பேக் போர்ஷன், இது வந்து க்ராஸ் கட்டுக்கான பேக் போர்ஷன். இப்போ இது வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு கிடையாது. இது வந்து யூஸ்வலாக நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான். இது ஒரு பேக் நெக்கு, இதுவும் ஒரு பேக் நெக்கு. இது வந்து டீப் நெக், ஒரு 8 இன்ச் 7.5 இன்ச் அந்த அளவுக்கு இதில் ஒரு நெக்கு வச்சுருக்கோம். பேக் கட் வந்து இப்போ நம்ம இதில் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு கீழே கிளாத் வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட் வைஸாக போட்டுக்கணும். இதுக்கு கிளாத் வந்து இப்படி கிராஸ் வைஸாக போட்டுக்கணும். அதாவது கீழே வர கிளாத் வந்து க்ராஸ் வைஸாக போட்டுக்கணும், ஆனால் ஃபுல்லாக கவர் ஆகணும். எங்கேயும் வந்து கிளாத் எல்லா பக்கமுமே நமக்கு கிளாத் இருக்கிற மாதிரி தான் வரணும். இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட்டுக்காக நேராக போட்டிருக்கோம். இது வந்து க்ராஸுக்காக நம்ம வந்து மேலே இருக்க போர்ஷனை தான் நம்ம திருப்பி வைப்போம், கீழே இருக்கிறத நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருப்போம். ஆனால் இது போர்டு அப்படிங்கும்போது நம்ம கீழே இருக்கிறத நான் க்ராஸாக இப்படி காட்டியிருக்கேன். இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டு, இதுதான் வீவிங்ஸ், இதுவும் வீவிங்ஸ். இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டு, இது வந்து கிராஸு. இப்போ இதில் என்ன வித்தியாசம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஷோல்டர் இது எல்லாமே இதே அளவு தான். ஃப்ரெண்ட் நெக் வந்து மார்க் பண்ணுறோம் இதே அளவு தான். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறோம், அதுவும் அதே அளவு தான். இதுலேயும் எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ணல. இப்போ இதில் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு யோக்குக்கு வந்து நீங்கள் ஒரு 2.5 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா, க்ராஸ் கட்டுக்கு நீங்கள் 3 இன்ச் வைக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு விஷயம், இது வந்து கப் ஷேப் வந்து ஃப்ளாட் ஆகிறதுக்காக இது வந்து நம்ம 2.5 இன்ச் சின்னதாக மட்டும்தான் யோக் வைக்கிறோம். இது கப் ஷேப் வந்து கொஞ்சம் சைடில் ஃபிட்டிங் வரணும், இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக 3.5 கொடுக்கலாம், 3 இன்ச் கொடுக்கலாம். இது 2.5 இன்ச் நம்ம கொடுத்துக்கலாம். அப்போது கப் ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட் ஆகும். அதாவது கப் ஷேப்புக்கு ஒரு சப்போர்ட் தான் இது. இது வந்து நமக்கு யோக் வந்து பர்ஃபெக்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது ஃப்ரண்ட்னுடைய லென்த்து. இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு, இதுக்கு வந்து நம்ம பஸ் பாயிண்ட் வந்து சப்போஸ் இங்கே வருது அப்படின்னா, சும்மா லைட்டாக ஒரு 1 இன்ச் மட்டும் நம்ம இதை வந்து க்ராஸ் பண்ணால் போதும். டாட்டும் வந்து நீங்கள் சும்மா ஒரு இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா போதும். இங்கே இந்த உயரம் வந்து அதிகமாக வேணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வைக்கிற ஒரு 1.5 இன்ச் 1 இன்ச் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 1.5 2 அந்த மாதிரி வைக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஓப்பன் உயரம் வந்து குறையும். அப்போது இப்படி கிராஸ் வரும்போது இந்த இடமும் நமக்கு ஷார்ப்பாக வர்றதுக்காக இருக்கும், இந்த இடம் பிளெண்டாக வர்றதுக்காக. இப்போ இது வந்து இப்படி நம்ம கிராஸ் பண்ணும்போது இது வரும். இதில் டாட் வந்து நம்ம சேர்த்தி பிடிக்கலாம், அதாவது 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி. இது வந்து நம்ம ஃபோல்டு பண்ணும்போது
முக்கால் இன்ச்சு அல்லது ஒரு இன்ச்சு. அப்போ இது 1.5 இன்ச்சு, இது 2 இன்ச்சு வந்து டாட்டினுடைய கேப் வரும். இது ஃபோல்டு பண்ணும்போது 1.5 இன்ச்சு, 1.75 இன்ச்சு அப்படிங்கும்போது இது 3.5 இன்ச்சு, இது 3 இன்ச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு பஸ்டினுடைய லூஸ் கிடைக்கும். அப்போது இங்கே ஃப்ரெண்ட் நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ஷார்ப்னஸ் வந்து இது உங்களுக்கு உயரம் கம்மியாக இருக்கும், இங்கே உயரம் அதிகமாக இருக்கும். அப்போ யோக் வைக்கும்போது இந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இதில் யோக் வைக்கும்போது இந்த ஷேப் கிடைக்கும். அப்போது இந்த இடம் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சப்போர்ட் மட்டும்தான். இது வந்து கப் ஷேப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அந்த பட்டியினுடைய ஒரு ஷேப் வந்து இதில் கொடுப்போம். அப்போ இந்த பட்டியினுடைய டாட் வந்து டிஸ்டன்ஸ்லேயே பிடிச்சிக்கலாம், ஒரு 1.5, 1.75 அந்த மாதிரி தள்ளி பிடிச்சிக்கலாம், சும்மா மைல்டாக பிடிச்சா போதும். அதே மாதிரி இதுக்கு சும்மா 1 இன்ச்சு கேப்பு அல்லது 1, எப்படி கப் ஷேப்பு ஷார்ப்பாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து உங்கள் பாடி லென்த்து வந்து ஒரு 15 இன்ச்சு வருது அப்படின்னா, உங்களுக்கு இங்கே மிட் பாயிண்ட் வந்து ஒரு 40 வருது அப்படின்னா, இங்கேருந்து இங்கே 10 இன்ச்சு வைப்போம், இங்கேருந்து இங்கே 5 இன்ச்சு வைப்போம். இந்த உயரத்தை நம்ம குறைச்சிக்கணும். அதே மாதிரி பட்டிக்கு சைடில் வைக்கிற உயரத்தை இப்போ 15 இன்ச்சுன்னு வரும்போது ஒரு 3 இன்ச்சு கொடுக்கலாம். இதுவே வந்துட்டு ஒரு 12, 13 வரும்போதெல்லாம் 2, 2.5 இன்ச்சு கொடுத்தா போதும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு கப் ஷேப் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்ப எம்போஸ் பண்ணி காட்டாது. அதுவே இது பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கட்டுக்கு உங்களுக்கு ஷார்ப்பாக வரும். இந்த யோக்கும் இங்கேயும் நல்லா மேலே ப்ரெஸ் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு நம்ம மேலே எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். அதுக்காக இது கப் ஷேப்பை வெட்டுற மாதிரி நம்ம எடுத்துடக்கூடாது, அதுக்கு கீழே வர்ற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஆனால் இந்த முன்பக்க உயரத்தை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கப் ஷேப் இந்த இடத்துல வருது அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா கப் ஷேப் வெட்டும். அப்போ இந்த இடத்த டீப் பண்ணி இப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அப்போது இந்த டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸில் எப்படி ஸ்ட்ரெயிட் கட் வெட்டுறது, கிராஸ் பீஸில் எப்படி கிராஸ் கட்டிங் வெட்டுறது, ஸ்ட்ரெயிட்டுக்கும் கிராஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதை பொறுத்த வரைக்கும் கிளாத்து நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும், இது கிளாத் வந்து இழுத்து கொடுக்காது. அதனால் இதில் வந்து நீங்கள் செஸ்ட் ரவுண்டு இது எல்லாமே கொஞ்சம் நம்ம அந்த கிராஸ் போடுறது, அந்த பேக்கில் டீப் நெக்குக்கு வைக்கிறது, அது எல்லாமே நம்ம பார்ப்போம் பண்ணுவோம். ஆனால் இதில் வெட்டும்போது நீங்கள் மேக்ஸிமம் இந்த கிராஸு அந்த இதெல்லாமே போடாம, இங்கேயும் கிராஸ் தேவையில்லை, இங்கேயும் கிராஸ் தேவையில்லை, அதே மாதிரி டீப் ஃபார்ம் ஹோல் தேவையில்லை, சும்மா நார்மலாக வச்சிங்கனாவே போதும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேர்கட்னா என்ன, கிராஸ் கட்னா என்னன்னு தெரியும். அதாவது ஒரு பிளவுஸ் வந்து ஒரு அளவு பிளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் இப்படி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த இந்த ஷோல்டர் போர்ஷனில் வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது ஸ்ட்ரெயிட்டாக அல்லது கிராஸாக அப்படிங்கிறது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் வந்து ஃபுல் கிராஸா இல்லை ஹாஃபா, ஏன்னா மெட்டீரியல் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம கிராஸ் போடுவோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிராஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நேர்கட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, கிராஸ்கட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். அப்போ இதுதான் நமக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.